அனைவருக்கும் வணக்கம். இந்திய எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இதற்கான எலிஜிபிள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து மேல் அண்டு ஃபீமேல் வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் இதற்கான மொத்த பணியிடங்கள் வந்து அசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபர் பிரிவில் வந்து மொத்தம் 11 பணியிடங்களும், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ஆகிய பணியிடங்களில் 312 பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சேலரி விவரங்கள் வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மாதம் வந்து 29,200 92,300 வரை சம்பளமாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 25,500 81,100 வரை சம்பளமாக வழங்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி வந்து பிளஸ் டூ முடித்தவங்க வந்து இந்த இரண்டு பணியிடங்களுக்குமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஒரு நிமிடத்துக்கு வந்து 80 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும், டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து நிமிடத்திற்கு வந்து 30 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பணியிடங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ஹைட் வந்து மேலுக்கு வந்து 165 சென்டிமீட்டரும் ஃபீமேலுக்கு வந்து 155 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதேமாதிரி ஏற்கனவே செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்னு ரெண்டு ஃபேஸாக நடக்கும். ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம், அதாவது எழுத்து தேர்வு. செகண்ட் ஃபிசிக்கில் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மற்றும் ஸ்டாட்டன் டெஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோக்கு வந்து ஸ்டாட்டன் டெஸ்ட்டும், டைப்பிங் ஸ்பீடு டெஸ்ட் வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கும், டாக்குமெண்ட் அண்ட் செக்கிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ரிட்டன் எக்ஸாமில் வந்து டோட்டல் 100 மார்க் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதில் இங்கிலீஷிலேருந்து 20 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 20 கொஸ்டினும், நமெரிக்கல் ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஸ்டினும், கிளாரிக்கல் ஆப்டிடியூட்லேருந்து 20 கொஸ்டினும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 20 கொஸ்டினும். டோட்டல் வந்து 100 மார்க் வந்து இதற்கான எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கிற மார்க்கை பொறுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும். இதற்கான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதற்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதற்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து 6 செப்டம்பர் 2021 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸு 100 ருபீஸ் கட்டி ஆன்லைனில் செலுத்துகிற மாதிரி இருக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.